குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனி காக்டெய்ல் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு குழந்தைகளின் பிடிவாதம். ஒரு நாள் பீர்பால் அரசவைக்கு தாமதமா வந்தாரு. அவர் அரசவைக்கு வந்ததும் ராஜா அக்பர் அவரை பார்த்து சொன்னாரு, பீர்பால் நீ ரொம்ப ஒழுக்கமானவன், ஆனால் ஏன் நீ இன்று அரசவைக்கு வர இவ்வளவு தாமதமானது? அதுக்கு பீர்பால் சொன்னாரு, ராஜா நான் என்ன செய்வது, என் மகன் அவன் கூடவே இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்தான். அவனுக்கு என்னை விட விருப்பமே இல்லை. எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இங்கு நேரத்துக்கு வர வேண்டும் என்று. அதை அவனிடம் எவ்வளவோ சொல்லி புரிய வைத்தேன். இப்பொழுது நான் என்னவென்று சொல்வது? என் மகன் பிடிவாதமாகவே இருக்கிறான். பீர்பால் நீ உன்னை எப்பவும் அதிபுத்திசாலி என்றே நினைப்பாய் அல்லவா? ஏன் உன்னாலேயே உன் குழந்தைக்கு இந்த சின்ன பிரச்சனையை புரிய வைக்க முடியவில்லையா? ராஜா அக்பர் பீர்பால் சொன்ன காரணத்தை ஏத்துக்க மறுத்துட்டாரு. அதுக்கு பீர்பால் சொன்னாரு, ராஜா நாம் வேண்டுமானால் இப்பொழுது ஒன்று பண்ணலாம். சில நேரத்துக்கு நீங்கள் எனக்கு அப்பாவாகவும் நான் உங்களுக்கு மகனாகவும் இருக்கிறேன். இது எல்லாமே பொய்தான். நான் உங்களிடம் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி காட்ட வேண்டும். ஆனால் அதிலும் ஒரு நிபந்தனை உள்ளது. நீங்கள் அப்போது என்னை திட்டவோ அடிக்கவோ கூடாது. இது உங்களுக்கு சம்மதமா? இது ரொம்ப சுலபம், அப்படியே செய்யலாம். இப்படிதான் அவங்க நாடகத்தை ஆரம்பிச்சாங்க. நாடகம் ஆரம்பிச்சதும் பீர்பால் தரையில உட்கார்ந்து சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. எனக்கு இப்போ எனக்கு இப்போ உடனே கரும்பு வேணும், எனக்கு இப்போ உடனே கரும்பு வேணும் எனக்கு. ராஜா வேலைக்காரர்கிட்ட சொன்னாரு, பசார் சிங் நீங்கள் கரும்பை எடுத்துக்கொண்டு வாருங்கள். பசார் சிங் ஓடி போய் கரும்பு எடுத்துட்டு வந்தாரு. ராஜா அக்பர் பீர்பாலுக்கு கரும்பு கொடுத்தாரு. இது உனக்கு போதுமா? இப்பொழுது இந்த கரும்பை இன்று முழுவதும் கடித்து சாப்பிடு. பீர்பால் மறுபடியும் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு முழு கரும்பு வேணாம், சின்ன சின்ன துண்டா உடைச்சு கொடுங்க எனக்கு, சின்ன சின்ன துண்டா உடைச்சு கொடுங்க எனக்கு, முழு கரும்பு வேணாம், சின்ன சின்ன துண்டா உடைச்சு கொடுங்க. ராஜா வேலைக்காரர்கிட்ட அந்த கரும்ப சின்ன துண்டாக்கி குழந்தைகிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. வேலைக்காரரும் கரும்ப துண்டாக்கி கொண்டு வந்தாரு. அந்த கரும்பு துண்டுகளை பார்த்ததும் பீர்பால் மறுபடியும் அழுதுகிட்டு, எனக்கு இந்த துண்டு கரும்பு வேண்டாம், எனக்கு முழு கரும்பு தான் வேணும், எனக்கு இந்த துண்டு கரும்பு வேண்டாம் எனக்கு முழு கரும்பு தான் வேணும். ராஜா பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராஜா கோபத்தோடு பீர்பால் கிட்ட சொன்னாரு, முதலில் நீ கரும்பு சின்ன துண்டாக வேண்டும் என்று தான் கேட்டாய், இப்பொழுது அதை சின்ன துண்டாக உடைத்ததும் உனக்கு இப்பொழுது முழு கரும்பும் வேண்டுமா? என்ன நடக்கிறது இங்கு? இதை கேட்டதும் பீர்பால் இன்னும் சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க என்ன திட்டுறீங்க, எனக்கு இப்போ கரும்பு வேணும், அது முழுசா வேணும், அது முழுசா வேணும். ராஜாவுக்கு கோபம் இப்போ அதிகமாயிடுச்சு. போ போ பசார் சிங், போய் வேற ஒரு முழு கரும்பு எடுத்து கொண்டு வா. இத கேட்டதும் பீர்பால் இன்னும் அழ தொடங்கிட்டாரு. எனக்கு வேற கரும்பு வேணாம், எனக்கு எனக்கு இந்த கரும்பை ஒட்ட வச்சு முழுசா தாங்க, எனக்கு இந்த கரும்பை ஒட்ட வச்சு முழுசா தாங்க. மறுபடியும் ராஜாவுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. ராஜா சொன்னார், இங்க என்ன நடக்கிறது பீர்பால், நீதான் அதை துண்டாக பண்ண கூறிவிட்டு இப்பொழுது நீயே அதை ஒட்ட வைத்து முழுசாக தாருங்கள் என்கிறாயே. இப்பொழுது நீ அமைதியாக உட்காரவில்லை என்றால் நான் உன்னை அடித்து விடுவேன். இதை கேட்டதும் பீர்பால் எழுந்து சொன்னாரு, இப்பொழுது பார்த்தீர்களா ராஜா, நீங்களே உங்கள் மகனை அடிக்க போய்விட்டீர்கள். சிறிது நேரத்திலே நம்முடைய நாடகத்தில் அடிக்க கூடாது என்று கூறினோம் அல்லவா? இப்பொழுதாவது புரிந்ததா? நம் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியது எவ்வளவு கஷ்டம் என்று. ராஜா ரொம்ப சோர்வடைஞ்சி அவர் பீர்பால் கிட்ட சொன்னாரு,
நீ சரியாக தான் சொன்னாய் பீர்பால். இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். ஒரு குழந்தைக்கு மிகவும் சுலபமாக புரிய வைக்க முடியாது என்று. நீ தாமதமாக வந்தது தவறில்லை. இப்பொழுது நாம் அரசவை வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாமா? இப்படிதான் பீர்பால் அரசவையில இருக்க எல்லாருக்கும் தான் தாமதமா வந்ததுக்கான காரணத்தை உணர்த்தினாரு.